கொள்முதல் செய்ய வேண்டிய தேதியினை இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி விவசாயிகள் தங்கள் விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்து பயனடைய மதுரை மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் வேதாரண்யம் ஆறுகாட்டுத்துறை மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு நான்கு நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் மொட்டையடிக்க குவிந்த பக்தர்கள் வெள்ளி சனி ஞாயிற்களில் அனுமதி இல்லாததால் இன்றே ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மண் கிடைக்காததால் நூற்றுக்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் மூடல் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வேலை இழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5000 ஹெக்டேரில் தக்காளி சாகுபடி சூளகிரி வட்டாரத்தில் விற்பனை செய்யப்பட்ட தரமற்ற விதைகளால் வினோத வடிவங்களில் தக்காளிகள் விளைவதாக விவசாயிகள் புகார் ஓமலூர் பகுதியில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேலம் தண்ணீர் வீணாகும் அபாயம் உள்ளதால் உடனடியாக மரங்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை திண்டுக்கல் ராஜாக்காப்பட்டி பகுதிகளில் நிலக்கடலை அறுவடை பணிகள் தீவிரம் சென்ற ஆண்டை விட மகசூல் அதிகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 18,870 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது விவசாயம் சுகாதாரம் கல்வி ஆகிய துறைகளில் மக்களை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளை உருவாக்க வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் இந்தியாவில் 25% பேருக்கு இரண்டாம் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் ஃபைசர் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை 5 முதல் 11 வயதுடைய சிறுவர்களுக்கு செலுத்த அவசர கால அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் முந்தைய ஆட்சியில் தாலிபன் தீவிரவாதிகளுக்கு தண்டனை வழங்கிய பெண் நீதிபதிகள் பலர் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்பெயினில் உள்ள லா பால்மா தீவில் உள்ள எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளது வீட்டை கண்காணிக்கும் புதிய வகை ரோபோ ஒன்றை அமேசான் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது ஒளியை விட 5 மடங்கு அதிக வேகத்தில் செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வடகொரியா சோதித்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளை மறுநாள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வருமுன் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் வருமுன் காப்போம் திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்களை நோய் பாதிப்பிலிருந்து முன்கூட்டியே பாதுகாக்கும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் 1,250 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் 2021-22 ஆண்டுக்கான நெல் கொள்முதலுக்கு
தங்கள் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பயனடைய விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாவட்ட ஆட்சியரிடம் உரிய அனுமதி பெற்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினால் அந்தந்த மாவட்டங்களில் நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் www.tncse.tn.gov.in www.tnese/edpc.in ஆகிய இணையதளங்களில் தங்கள் விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டிய தேதியினை முன்பதிவு செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையவழி பதிவு திட்டத்திற்கு அனைத்து விவசாயிகளும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து இன்று வழக்கம் போல கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடந்த 24ஆம் தேதி வேதாரண்யம் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதுடன் வலைகள் GPS போன்ற பொருட்களை பறித்துக் கொண்டு மீனவர்களை விரட்டியடித்தனர். இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவும் கடந்த 4 நாட்களாக வேலைநிறுத்தத்துடன் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்த மீனவர்கள் இன்று வழக்கம் போல மீன்பிடிக்க சென்றனர். இதற்கிடையே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் மீது 3 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக கூட்டத்தை கூட்டுதல், நோய் பரவும் என்று தெரிந்தும் கூட்டத்தை கூட்டுதல், உயிருக்கு ஆபத்தான நோயை பரப்புதல் ஆகிய 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செங்கல் சூளைகளுக்கு மண் கிடைக்காததால் 100க்கும் மேற்பட்ட செங்கல் தயாரிக்கும் சூளைகள் மூடப்பட்டுள்ளன. விருதுநகர் வட்டத்தில் காரியாப்பட்டி, நத்தம்பட்டி, வக்கரா இருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் 600 செங்கல் சூளைகள் உள்ளன. இங்கிருந்து உற்பத்தி செய்யப்படும் செங்கல் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவண்ணாமலை, வெங்கடேசபுரம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் தேவையான மண் கிடைக்காததால் உற்பத்தியாளர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தேனி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இருந்து மண் எடுத்து வந்து செங்கற்களை உற்பத்தி செய்கின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு கடும் வறட்சியால் உற்பத்திக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காமல் செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டு 1000க்கணக்கானோர் வேலையின்றி பாதிக்கப்பட்டதாக கூறும் செங்கல் உற்பத்தியாளர்கள் மண் அள்ளுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற தேவையில்லை என்ற அரசு உத்தரவை முறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள ஏரி குளங்களில் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்துள்ளதால் மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கூட உறிஞ்சி வளரும் தன்மை கொண்ட சீமை கருவேல மரங்கள் நீர்நிலைகளில் தேங்கி நிற்கும் நீரையும் நிலத்தடி நீரையும் உறிஞ்சி செழித்து பரவி வருகின்றன. இதனால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் விரைவாக நீர்நிலைகளை தூர்வாரி கருவேல மரங்களை வேரோடு அகற்ற வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் நிர்வாகம் சார்பாக இன்று மட்டும் காலை 11 மணி வரை 12,000க்கும் அதிகமானோருக்கு மொட்டை அடிக்க இலவச டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. புரட்டாசி 3வது சனிக்கிழமை அன்று கோவில்கள் மூடப்பட்டிருக்கும் என்ற காரணத்தினால் தங்களின் முடிக்காணிக்கைகளை செலுத்துவதற்கு இன்றே பக்தர்கள் அதிக அளவில் திரண்டனர். தமிழகம் முழுவதும் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாட்டின் ஒரு பகுதியாக வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பூங்காக்களை தேடி பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா அச்சம் காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பூங்காக்களுக்கு அழைத்து வர தயக்கம் காட்டி வந்தனர்.
இந்த நிலையில் மாவட்டத்தில் தற்போது கொரோனாவின் பாதிப்பு வெகுவாக குறைந்துவிட்டதால் நகர்ப்பகுதியில் உள்ள காந்தி பூங்கா பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்கா மற்றும் புதுக்குளம் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெற்றோர்களும் குழந்தைகளும் காலை மற்றும் மாலை இருவேளைகளிலும் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். இவ்வாறு நீண்ட நாட்களுக்கு பிறகு பூங்காக்களுக்கு வருவது மன அழுத்தம் குறைந்து புத்துணர்வு ஏற்படுத்துவதாக அந்த பகுதியினர் தெரிவித்துள்ளனர். மானா மதுரையில் தான் கற்ற கல்வியும் வாங்கிய விருதுகளும் பெற்ற பட்டங்களும் மயான கொட்டகை வாழ்க்கையிலேயே மாய்ந்து போகுமோ என்ற மனக்குமுருளுடன் அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் முனைவர் பட்டம் பெற்ற இளைஞர் ஒருவர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனியில் வசித்து வரும் கருத்த காளை பஞ்சவர்ணம் தம்பதியினர் கடந்த 30 வருடங்களுக்கு மேல் மயானத்தில் தொழில் செய்து வரும் நிலையில் இவர்களது கடைசி மகனான மு சங்கர்தான் முதுகலை படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே தனது தந்தைக்கு உதவியாக மயான தொழிலுக்கு உதவி செய்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் தனியார் பள்ளியில் தற்காலிக ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். ஊரடங்கால் கிடைத்த பணியும் பறிபோக தனது தந்தையுடன் மயான வேலை செய்து வருகிறார். குடும்பத்திலேயே முதல் பட்டதாரியான இவர் மயான தொழில் செய்து கொண்டே பல சாதனைகள் படைத்து வந்த நிலையில் தன் அயராத விடாமுயற்சியினால் முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார். தான் கற்ற கல்வியின் எதிர்கால சிந்தனைகளும் வாங்கிய விருதுகளும் பெற்ற பட்டங்களும் மயான கொட்டகை வாழ்க்கையிலேயே மாய்ந்து போகுமோ என்ற மனக்குமுறலுக்கு மருந்தாகவும் குடும்ப வறுமையை போக்கவும் அரசு உதவிக்கரம் நீட்டுமா என்ற எதிர்பார்ப்பில் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் சங்கர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படைத்துறையினர் சார்பில் பேரிடர் காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் இடிபாடுகளில் சிக்கிய பொதுமக்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகளை தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் பள்ளி மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர். கன்னியாகுமரி அருகே அரசு பேருந்து ஒன்றின் படிக்கட்டில் ஓட்ட இருந்ததால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கன்னியாகுமரி கொல்லங்கோடு முதல் நாகர்கோவில் வரை உள்ள வழித்தடத்தில் தினமும் 382 பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இந்த பேருந்துகளை பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் என பலதரப்பட்ட பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். கொல்லங்கோட்டிலிருந்து நாகர்கோவிலுக்கு கிளம்பிய பேருந்து குழித்தரையில் ஏறிய பயணியின் கால் படிக்கட்டின் ஓட்டையில் மாட்டிக்கொண்டது. இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அரசு துரித நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர் மின்சாரம் தயாரிப்பதற்காக மின் அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நீர் மின்சாரம் தயாரிப்பதற்காக பில்லூர் அணை மற்றும் பயகரா அணையிலிருந்து பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 537 கனஅடியிலிருந்து 4897 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 100.98 அடியாகவும் நீர் இருப்பு 29.4 டிஎம்சியாகவும் உள்ளது. மேலும் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக கீழ்பவானி வாய்க்காலில் வினாடிக்கு 2300 கனஅடி தண்ணீரும் பவானி ஆற்றில் 500 கனஅடி தண்ணீரும் என மொத்தம் 2800 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சித்தேரி மலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட வனப்பகுதிகளை மீட்ட அரூர் வனத்துறையினர் அங்கு மரக்கன்றுகளை வைத்து பராமரித்து வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சித்தேரி மலை சூரியக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜம்மாள். இவருக்கு வனப்பகுதியில் 4 ஏக்கர் நிலம் விவசாயம் செய்வதற்காக உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராஜம்மாளிடம் ஆக்கிரமிப்பில் இருந்த மேலும் 2 ஏக்கர் வனப்பகுதியை வனத்துறையினர் மீட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதையடுத்து மீட்கப்பட்ட பகுதியில் வேம்பு, புங்கன், மா, பலா, நாவல், கொய்யா உள்ளிட்ட 250 பலவகை மரக்கன்றுகளை நட்டு வனத்துறையினர் பராமரித்து வருகின்றனர். தொடர்ந்து வனப்பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள வனப்பகுதிகளை மீட்கும் பணியை அரூர் வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ர
ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் பேருந்து நிலையம் இல்லாததால் பயணிகள் பரிதவிப்பதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதி சாலைகளில் போதிய இடவசதி இல்லாததால் பேருந்துகள் வந்து செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் பயணிகள் மழை வெயில் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முறையான பேருந்து நிலையம் இல்லாததாலும் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இது தொடர்பாக மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பகுதியில் தரமற்ற விதைகளால் வினோத வடிவில் தக்காளிகள் வளர்ந்திருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5000 ஹெக்டேருக்கு மேல் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சூலகிரி சுற்றுவட்டாரத்தில் வினோத வடிவங்களில் விளைந்துள்ள தக்காளிகளுக்கு தரமற்ற விதைகளே காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தக்காளியை பொதுமக்களும் வியாபாரிகளும் வாங்க மறுப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சூலகிரியை அடுத்த தொட்டியில் தரமற்ற விதைகளால் வினோத வடிவங்களில் விளைந்த தக்காளிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆனால் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட சாகுபடி நிலக்கடலைகளை அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் உள்ள ராஜகாப்பட்டி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 50 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் இரண்டாம் போக சாகுபடிக்காக கடந்த 90 நாட்களுக்கு முன்பு நிலக்கடலை நடவு செய்திருந்தனர். தற்போது பூசாரிப்பட்டி பகுதியில் 90 நாட்களுக்கு முன் நடவு செய்யப்பட்ட நிலக்கடலையை விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கடலை மகசூல் அதிகமாக வந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இளையான்குடி அருகே நடைபெற்ற முளைப்பாரி பால்குட உற்சவத்தில் பக்தர்கள் பரவசத்தோடு கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தெற்கு வலசைக்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில். கோவிலின் முளைப்பாரி பால்குட உற்சவத்தில் பக்தர்கள் பால்குடங்களை எடுத்துச் சென்று தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். உற்சவத்தில் பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் பரவசத்துடன் ஆடி சென்றனர். பின்னர் அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடத்தப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள லிங்கபுரம் கிராமத்தில் பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியில் வாழைத்தோப்புக்குள் மறைந்து கொண்ட காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை லிங்காபுரம் பகுதியில் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காந்தவயல் மற்றும் லிங்காபுரம் பகுதியில் நடவு செய்யப்பட்டிருந்த 10,000 மேற்பட்ட வாழை மரங்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்த நிலையில் 10,000 மேற்பட்ட வாழை மரங்களை தேடி அருகில் உள்ள வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் கூட்டம் வந்துள்ளது. தண்ணீர் அதிகமாக இருந்ததால் யானைகள் அங்குமிங்குமாக சுற்றித் திரிந்துள்ளன. தகவல் அறிந்த வனத்துறையினர் அரை மணி நேரமாக போராடி யானைகளை காட்டிற்குள் விரட்டினர். பெரம்பலூர் அருகே தண்ணீர் பந்தல் பகுதியில் உள்ள மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபெரியா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி வாகனங்களில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்வது குறித்து ஒத்திகை செய்யப்பட்டது. 52 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. அனைத்து பரிசோதனைகளும் முடிவுற்ற பிறகு வாகனங்களுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்ட எஸ்பி சக்தி கணேசன் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பொது இடங்களில் மது அருந்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் இது சம்பந்தமாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கலாம் என தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சவளாப்பேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து அதை தவிர்ப்பதற்காகவும் கண்டிக்கும் பொருட்டும்
10 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெற்றோர், ஆசிரியர் சங்க தலைவர், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் வாரசந்தையில் போதிய அடிப்படை வசதிகள் இன்றி அவதி உறுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடக்கும் சந்தையில் தேனி, பரமக்குடி, சத்திரக்குடி, இளையான்குடி, மோர்பண்ணை, ஆர் எஸ் மங்கலம், ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் காய்கறி, கருவாடு, பழம், பலசரக்கு விற்பனை செய்ய சுமார் 200 கடைகள் அமைக்கப்படும். இவர்களுக்கு கழிப்பறை, குடிநீர் தொட்டி போன்ற வசதிகள் இருந்தாலும் திறந்த வெளியில் சந்தை இயங்குவதால் மழைக்காலத்தில் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தித் தர நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் சிகரெட் பிடித்துவிட்டு அணைக்காமல் அப்படியே வீசி சென்றதால் பயணிகள் ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் ஆசன் மாவட்டம் அரிசிக்கரை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் ரயிலின் பொது பெட்டியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிகரெட் பிடித்துவிட்டு அணைக்காமல் பெட்டிக்குள் வீசி சென்றுள்ளார். இதனால் ரயில் பெட்டிகளில் தீ பற்றி எரிந்தது. இதையடுத்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக அந்த பெட்டியில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் நூலிழையில் உயிர் தப்பிய இளைஞர் ஒருவரின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்து வருபவர் வடமதுரையைச் சேர்ந்த சக்திவேல். இவர் தனது உறவினரோடு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இந்நிலையில் பிக்கப் வேன் ஒன்று அவர்கள் மீது மோதியதில் வாகனத்தை ஓட்டி வந்த சக்திவேல் பிக்கப் வாகனத்தின் அடியில் சிக்கி நீண்ட தூரம் இழுத்துச் செல்லப்பட்டார். இதில் அவரது கால் எலும்பு நொறுங்கியது. பின்னால் அமர்ந்து வந்த உறவினர் மாறி பிக்கப் வேனில் இருந்து அதிர்ஷ்டவசமாக காயமின்றி நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து வேடசந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த மணலியில் உயிரிழந்த தன் தாய்க்கு கோவில் கட்டி சிலை அமைத்து வழிபாடு நடத்திய மகன் ஒருவரது செயல் காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை மணலியைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது தாய் சிவகலை கணவரை இழந்த சிவகலைக்கு 10 மகன், 3 மகள் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு சிவகலையின் 12வது மகன் கோட்டீஸ்வரன் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். இதில் அதிர்ச்சியடைந்த சிவகலையும் அன்றே உயிரிழந்துள்ளார். இறந்த சிவகலையின் 13வது மகன் சரவணன் இவர் தனது தாய் வீட்டின் முன்பக்கத்தில் கோவில் அமைத்து தாயின் சிலையை வைத்து பிரதிஷ்டை செய்துள்ளார். பின்னர் சிவகலையின் நினைவு நாளன்று அவருடைய பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி என 70 பேர் பாலபிஷேகம் செய்துள்ளனர். இந்த நிகழ்வு காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வால்பாறை அருகே எஸ்டேட் பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட 1 வயது புலி ஒன்று சிகிச்சை அளிப்பதற்காக வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் புலி ஒன்று சுற்றித் திரிவதை பார்த்த பொதுமக்கள் செல்போனில் படம் பிடித்து மானாம்பள்ளி வனசரகர் மணிகண்டனுக்கு அனுப்பியுள்ளனர். இதையடுத்து புலியை தேடும் பணியில் வனசரக ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் முடிஷ் எஸ்டேட் பகுதியில் உள்ள ஒரு முட்புதற்குள் புலி பதுங்கியிருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து வேட்டை தடுப்பு காவலர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து புலியை வலையை போட்டு பிடித்தனர். பின்னர் புலி ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள மனித விலங்கு மோதல் மற்றும் தடுப்பு மையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் தீயணைப்புத் துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து செய்முறை விளக்கப் பயிற்சி அளிக்கப்பட்டது. இயற்கை பேரிடரின்போது பொதுமக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து தீயணைப்புத் துறை வீரர்கள் செயல்முறையின் மூலம் விளக்கினர். கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மேல்தளத்தில் பூட்டிய வீடு ஒன்றில் பயங்கர வெடி சத்தத்துடன் கரும்புகை வந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது தெரியவந்தது. வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் விதியை மீறி தனிநபருக்கு அதிக கடன் வழங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து விதியை மீறி கடன் வழங்கியதாக வங்கியின் செயலாளர் ஜானகி, நகை மதிப்பீட்டாளர் ரங்கநாயகி, காசாளர் சந்திரன் ஆகிய மூன்று பேரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட பதிவாளர் உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த கிருஷ்ணாபாளையம் கிராமத்தில் வசிக்கும் முனியம்மா என்பவரது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 6 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் சமையலர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 45 பேர் தங்களுக்கு நியமன ஆணை வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 ஆசிரியர்கள் மற்றும் 16 மாணவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து புதுக்கோட்டையில் உள்ள அரசு பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பன குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து நகைகளை திருடிய 2 பெண்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருடுபோன நகைகளை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை அடுத்த திருச்சுழி ஆனைக்குளம் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கையில் அரிவாளுடன் சுற்றித் திரிந்த இளைஞரை கைது செய்து திருச்சுழி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கனகம்மா சத்திரம் பகுதியில் கடையிலிருந்த பெண்ணிடமிருந்து இளைஞர் ஒருவர் தங்கச்சங்கிலியை பறிக்க முயற்சி செய்துள்ளார். முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தப்பியோடிய அந்த நபரை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் பொன்னங்குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை துத்திப்பட்டு கிராமத்தினர் ஏலம் விட்டதாக கூறி பொன்னங்குப்பம் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். பூத் ஸ்லிப் வாங்காமல் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை பொதுமக்கள் துரத்தி அடித்தனர். திருவள்ளூரில் ரயில் நிலையம் அருகே நடந்து சென்றவரிடம் செல்போன் பறித்த நபர்களை 2 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பிடித்த ஆயுதப்படை காவலருக்கு மாவட்ட எஸ்பி 1,000 ரூபாய் வெகுமதி வழங்கி பாராட்டினார். தசை நார் சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள தஞ்சாவூரைச் சேர்ந்த 22 மாத குழந்தையின் மருத்துவ சிகிச்சைக்காக புதுக்கோட்டையைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மனிதாபிமானத்தோடு தங்களால் இயன்ற தொகையை வழங்கி உதவிக்கரம் நீட்டிய நிகழ்வு காண்போரிடையே நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூரை அடுத்த ஒரகடம் பகுதியில் விலை உயர்ந்த சைக்கிளை குறிவைத்து திருடி வரும் அடையாளம் தெரியாத நபர்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். சிசிடிவியில் சைக்கிளை திருடும் நிகழ்வு பதிவாகியுள்ளதை வைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனா்.